அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சாம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலெஜின். தொடர்ந்து சட்டம் பற்றிய நிறைய சந்தேகங்களுக்கான விடைகள் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். குழந்தைகளை பாலியல் துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சட்டம் தான் போக்சோ, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இந்த சட்டம் வந்து 2012 வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. அதாவது நிர்பயா கற்பழிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு டெல்லியில். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, அதாவது பாலியல் வன்புணவிலிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். இது பற்றி தான் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம். போக்சோ, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்காக 2012 உருவாக்கப்பட்ட சட்டம், தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இதுதான் இதோட அப்ரிவேஷன். குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல்களை ஈடுபடுத்துவது வந்து ரொம்ப வாடிக்கையாக இருந்துட்டுருக்கு. சிபிஐயாக இருக்கட்டும், இல்லை சிபிசிஐடியாக இருக்கட்டும், தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த அரசாங்கங்கள் எல்லாமே இதுக்கு தனி கவனம் செலுத்தி இதை வந்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க. 2012 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் ரெண்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, வயது வரம்பை எப்படி எப்படி மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான தகவல் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம இந்த போக்சோ பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். 2019 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை 2020 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், தண்டனைகளை கடுமையாக்குவது தான் இவங்களோட நோக்கம். அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதுல அரசாங்கம் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த விஷயங்களை வந்து ரொம்ப கடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது, அதே மாதிரி சின்ன குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துகிறாங்க, அதே மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறது, இதையே வாடிக்கையாக வச்சுருக்க ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டத்திலேருந்து இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். 3 கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள், அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலோ குறைந்தபட்ச தண்டனையாக 20 வருட கடுங்காவல் தண்டனை வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 16 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள், 16 வயது முதல் 13 வயது வரை உள்ள குழந்தைகள், அந்த குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை 20 வருட கடுங்காவல் தண்டனை முதல் மினிமம் பனிஷ்மெண்ட்டே 20 வருஷம், அது முதல் ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து கொடுக்கலாம், மரண தண்டனையும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள், 18 வயதின் கீழ் உள்ள குழந்தைகளை, 15 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அதுக்கான பனிஷ்மெண்ட்டுங்கிறது ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 3 கேட்டகரியாக அந்த வயது வரம்புகளை பிரிச்சிருக்காங்க. இந்த வயது வரம்பை பிரித்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொம்பளைகள் என்ன ஆகுதுன்னா காதல் வயப்பட்டு அந்த வயசு வரும் முன்னாடியே நீங்கள் வெளியே போகிறாங்க. அந்த காதல் வாய்ப்பட்டு நிறைய பேர் வெளியே போகிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவாகுது. பழி வாங்குறதுக்காகவும் நிறைய நோக்கங்கள், அதனால் அந்த வழக்கை தீர விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து எது சம்மந்தமாக நடந்திருக்கு, எப்படி இந்த வழக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது, அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அந்த விசாரணையில் பிரிப்பாங்க. இப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு ரொம்ப கண்காணித்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நம்புது. தொடர்ந்து இப்போ தற்சமயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 மார்ச் 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் தான் இப்போ வந்து ப்ரெசண்டில் இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சட்டங்களாக இருக்கட்டும், இதை வந்து அரசாங்கம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கு நம்ம பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். எந்த ஒரு நபருக்கும், அதாவது குட் டச் பேட் டச் அப்படிங்கிறதையும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் எங்கே நடந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த போக்சோ சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி என்னென்னா, பனிஷ்மெண்ட் வந்து கூட்டியிருக்காங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தண்டனையாக பார்த்தீங்கன்னா 7 வருட கடுங்காவல் தண்டனை இருந்ததை இப்போ 10 வருடமாக உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 16 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், 16 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதோட தண்டனை விவரம் பார்த்தீங்கன்னா 20 வருட கண்காவல் தண்டனை தான் மினிமம் பனிஷ்மெண்ட். மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பனிஷ்மெண்ட் வரைக்கும் பண்ணலாம், ஃபைன் வித் இம்ப்ரிசன்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் குறைந்தபட்ச தண்டனை 20 வருட கடுங்காவல் தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், ஆயுள் தண்டனையில் மரண தண்டனை வரைக்கும் விதிக்கலாம். அந்த மரண தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பும் இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அதே மாதிரி கூட்டு பாலியல், அதாவது ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து 2 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு குழந்தையை பாலியல் வன்புணர்வுக்கு ஈடுபடுத்துகிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க, இப்போ சட்டம் இயற்றியிருக்காங்க. இதனால் கூட்டு பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளை தனியாக பாலியல் பலாத்காரம் செய்வங்களாக இருக்கட்டும், செக்ஷன் 3 and 4 என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்துவது குற்றம் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 5 and 6 பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கார்டியனாக இருக்கலாம் அந்த குழந்தையோட, அது இல்லாத ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு அதிகாரி அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இவங்க அந்த பிள்ளைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தாலோ இல்லை பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணாலோ இல்லை கற்பழிப்புக்கு முயற்சி பண்ணாலோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணது இந்த செக்ஷன் படி 5 and 6, அதாவது செக்ஷன் 5 and 6 படி இது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 7 and 8 என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளோட அந்தரங்க உறுப்புகளை தொடுவது, அதாவது அந்தரங்க உறுப்புகளை தொட்டு அதை பாலியல் சீண்டல்கள் செய்வது, அந்த குழந்தைகளோட உணர்ச்சியை தூண்டுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் செய்கிறது செக்ஷன் 7 and 8 படி தண்டனைக்குரிய குற்றம். செக்ஷன் 13 and 14 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைய வித்தவுட்டில் படம் எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட படங்கள் எடுத்து அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, மொபைலில் ஷேர் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணுறது, இல்லை சோஷியல் மீடியாஸில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் செக்ஷன் 13 and 14 படி தண்டனைக்குரிய குற்றம். செக்ஷன் 18 என்ன சொல்லுதுன்னா ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட முயன்றாலே, அதாவது குழந்தைகளுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட முயன்றாலே அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயது வரம்புங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. 18 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள், 16 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள், 12 வயதின் கீழ் உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறது ரொம்ப நல்லதாக வந்து பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்விலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா பெற்றோரும் குழந்தைகளை ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும். அதாவது பொம்பளை பிள்ளைங்களை தேவையில்லாத நபர்கள்ட்ட நீங்கள் அனுப்புறது, தேவையில்லாத நபர்களுக்கு கூட வந்து அவங்கள பழக வைக்கிறது, இதெல்லாம் வந்து பாதிப்படையக்கூடிய ஒரு குற்றச்செயலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு குழந்தை ஒரு நபருடன் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காதீங்க. தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வீடுகளில் என்ன நடக்குன்னா தாயார் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, தகப்பனார் வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டில் நம்பிக்கையான ஒரு ஆள், அதாவது கூட்டு குடும்பம் இருக்கும்போதெல்லாம் பாட்டி தாத்தா எல்லாம் பார்த்துப்பாங்க, இப்போ கூட்டு குடும்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குழந்தைகளை வேறு 3வது ஒரு நபரிடம் பழகிறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஏன்னா பாலியல் சீண்டல்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு இதுதான் முதல் ஆரம்ப காரணமாக இருக்குது. அதனால் தனிமை வந்து பிள்ளைங்களை தனிமையில் இருக்க அலோவ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் பிள்ளைங்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை பாருங்கள். பெற்றோர் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் பிள்ளைகள் மாட்டாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக புகார் மனு கொடுங்க. புகார் மனு கொடுத்தா தான் இந்த வழக்கு விசாரணை எல்லாமே பப்ளிக்காக நடக்காது. அதாவது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த வழக்கு விசாரிக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே வந்து விசாரிப்பாங்க. இவங்களை நீங்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொண்டு போனோன்னு அவசியம் கிடையாது. இந்த வழக்கு விசாரிக்கும் போது இது வந்து ஓப்பன் கோர்ட்டில் தான் விசாரிப்பாங்க அப்படின்றது, வழக்கு ட்ரையலுக்கு வந்துருந்தாலே ரகசிய விசாரணை நடை, இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக விசாரித்து முடிப்பாங்க. அந்த விசாரித்து முடிக்கும் போதும் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ், அதாவது கோர்ட்டில் வந்து ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு தான் விசாரிப்பாங்க. அந்த வழக்கு விசாரிக்கும் போது அந்த அக்யூஸ்டை கூட கிட்ட விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த வழக்கறிஞர் இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை இருக்கும். இதை இவங்களை பர்சனலாக ப்ரைவேட்டாக வச்சு தான் விசாரிப்பாங்க. அதனால் எந்த விஷயத்துலையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு புகார் மனு கொடுத்தா தான் நாளைக்கு பொம்பளை பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனு தான் நாளைக்கு இன்னொரு பிள்ளை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் நீங்கள் எப்போவுமே புகார் மனு கொடுக்கறதுக்கு பயப்பட வேண்டாம். எந்த குழந்தைகளையும் பப்ளிக்கில் வந்து பேரை சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி அவங்க ஃபோட்டோஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிப்பட்ட எந்த விஷயமும் பொதுத்தளத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து புகார் மனு கொடுக்கலாம், தைரியமாக இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுக்கலாம். இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு வந்து பாதுகாப்பதற்கு நிறைய சட்ட நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்க. தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இது போன்ற விஷயங்கள் நடைபெறாமல் இருக்க நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.